ஆன்மீக சாரல் அன்பர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆன்மீக தகவலில் ஏற்கனவே நாம் குருவின் அவசியமும் மகிமையும் பற்றி சில செய்திகளை தெரிந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் மேலும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோமா குரு என்பவர் தன் சிஷ்யனின் முன்னேற்றத்திற்காக எந்தவித சுயநலம் இல்லாமல் வழிகாட்டியாக விளங்குபவர் குருவின் இந்த உயர்ந்த பண்பை பின்வரும் தகவல் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆலமரத்தின் மேல் ஒரு குயில் மெல்ல கூவியது மரத்தின் அடிப்பகுதியில் குருவின் முன் அமர்ந்திருந்தான் விஸ்வநாத பிரம்மச்சாரி அவனது கண்கள் கலங்கி இருந்தன தனது கைகளால் குருவின் கால்களை பற்றியவாறே பேசத் துவங்கினான் குருவே உங்களிடமிருந்து வேத சாஸ்திரத்தையும் பிரம்ம சூத்திரத்தையும் முழுமையாக கற்றுக்கொண்டேன் உண்மை பொருளை கூறும் அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் எனக்கு விளக்கியுள்ளீர்கள் உங்களிடம் பணிவிடை செய்வதிலும் உங்களுடன் இருப்பதிலும் எனக்கு நிகரில்லாத ஆனந்தம் கிடைக்கிறது இப்படி இருக்க என்னை ஏன் வேறு இடத்தில் இருக்கும் ஒரு ஞானியை குருவாக ஏற்க கட்டளை இடுகிறீர்களே இது நியாயமா அவனை மெல்ல தனது கரத்தால் தூக்கி குரு அவனை தீர்க்கமாக பார்த்தார் விஸ்வநாதா சாஸ்திர ஞானத்தை மட்டும்தான் என்னால் உனக்கு வழங்க முடியும் உனக்கு பிரம்ம ஞானத்தை வழங்க குரு ஒருவர் காத்திருக்கின்றார் காசிக்கு அருகில் இருக்கும் வனத்தில் வசிக்கும் அவரை கண்டு ஞானம் அடைவாயாக வளர்ச்சி அடையும் வரைதான் புழு கூட்டில் வசிக்க முடியும் அதன்பின் வண்ணத்து பூச்சியாக மாற கூட்டை கடந்து சென்றாக வேண்டும் சென்று வா என்றார் குரு பிரிய மனமில்லாமல் தனது குருநாதரிடமிருந்து விடைபெற்றான் விஸ்வநாத பிரம்மச்சாரி காசியை அடைந்து அங்கு அவன் பெயரில் வீட்டிருக்கும் விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு நகரின் வெளியே இருக்கும் வனத்தை நோக்கி நடந்தான் வனத்திற்கு உள்ளே இரு நாட்களாக நடந்தும் யாரும் கண்களுக்கு தட்டுப்படவில்லை தனது குரு அனுப்பியதன் நோக்கம் புரியாமல் குழப்பம் மேலோக பயணத்தை தொடர்ந்தான் பசியும் தாகமும் அவனை சோர்வடையச் செய்தது வழியில் தென்பட்ட தடாகத்தில் நீர் அருந்த அருந்த குனிந்தான் அந்த தடாகத்தின் மேல்பரப்பில் அருகில் இருந்த கோயில் கோபுரம் நிழலாகத் தெரிந்தது நடுக்காட்டில் கோவில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்துடன் அதை அடைந்தான் கோயில் வாசலை அடையும் முன் உள்ளே இருந்து ஓர் குரல் பேசத் துவங்கியது வா விஸ்வநாதா உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் உனது குரு என்னை பார்க்கவே அனுப்பினார் என்று தனது ஞானகுருவை காணும் ஆவலில் கோவிலின் உள்ளே சென்றான் விஸ்வநாதன் அங்கே கண்ட காட்சி அவனை மாபெரும் அதிர்ச்சி அடையச் செய்தது பரதேசி போன்ற தோற்றம் கொண்ட ஒருவர் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் மேல் தனது கால்களை வைத்து ஆட்டியவாறு தலையில் கைகளை வைத்துக்கொண்டும் படுத்திருந்தார் படித்திருந்தார் விஸ்வநாதனுக்கோ கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை எனது குரு உங்களைப் பற்றி உயர்வாக கூறி அனுப்பினார் நீங்கள் அவர் சொன்னதற்கு நேர்மாறாக அல்லவா இருக்கிறீர்கள் ஐயா சற்று சிவன் மேல் இருக்கும் காலை எடுத்து கீழே வைக்கக்கூடாதா என்றான் அந்த பரதேசி சற்றும் அவனது கருத்துக்களை காதில் போட்டுக்கொள்ளாமல் அவனை பார்த்து கூறினார் ஓ நீ அவ்வளவு பக்திமானா உனக்கு வேண்டுமென்றால் எனது கால்களை எடுத்து வேறு இடத்தில் வை என்னால் கால்களை எடுக்க முடியாது என்றார் கோபத்தின் உச்ச கட்டத்திற்கு சென்ற விஸ்வநாதன் அவரின் கால்களைப் பற்றி சிவலிங்கத்தின் மேலிருந்து எடுத்து வேறு இடத்திற்கு மாற்ற முயற்சி செய்தான் கால்களை எங்கு வைத்தாலும் அங்கே ஓர் சிவலிங்கம் முளைத்தது பல இடங்களில் மாறி மாறி வைத்தான் அனைத்து இடத்திலும் சிவலிங்கம் தோன்றின கடைசியில் முடிவுக்கு வந்தவனாக தனது தலையில் அவரின் கால்களை வைத்து கொண்டான் தானே சிவமானான் திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே என்று திருமந்திரம் கூறுகிறது ஞான குருவின் திருவடி நம்மை முழுமையான பரபிரம்ம நிலைக்கு கொண்டு செல்லும் வேத நூல்களோ அல்லது தத்துவமோ எட்ட முடியாத எல்லையை குருவின் கருணை எளிதில் எட்டிவிடும் தெய்வ அனுகிரகத்தால் மனிதனுக்கு கிடைக்கின்ற முக்கியமானவை மூன்று உள்ளன ஒன்று மனிதப் பிறவி இரண்டாவது சத்தியத்தை அறிந்து கொள்ளல் அடுத்தது சிறந்த குரு ஒருவர் கிடைப்பது ஆகும் அந்த குருவுக்கு குரு அவருக்கு குரு என நாம் எண்ணி பார்த்தால் இறுதியில் இறைவனே அனைவருக்கும் குரு ஆவான் எனவேதான் பரம்பொருளாகிய குரு நமக்கு குருவின் வடிவில் வந்து உபதேசிக்கின்றான் காலத்தால் கட்டுப்படாத ஈசனே அனைவருக்கும் குரு எனவே குருவின் மீது நாம் வைக்கும் பக்தி இறைவன் மீது வைக்கும் பக்திக்கு ஒப்பாகையால் தெய்வ அனுகிரகம் நமக்கு தானாகவே வந்து சேரும் குருவை விட மேலானவர் இல்லை குருவிடம் நாம் பூரண நம்பிக்கை வைக்க வேண்டும் அது உண்மையான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் குருவிடம் இறைவன் காணப்படுகின்றான் குருவின் மீது நாம் வைக்கும் பக்தி நம்மை முக்தி நிலைக்கு இட்டுச் செல்லும் நம்மை எல்லா விதங்களிலும் வழிகாட்டும் நம் குருவின் பாதார விந்தங்களை பணிந்து எல்லா வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வோமாக மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்பகம்